வெல்கம் எவ்ரி ஒன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் அக்கவுண்டன்சி யூனிட் ஒன் அதில் கன்டினியூ விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் டாபிக் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அதில் இல்லஸ்ட்ரேஷன் டுவெண்ட்டின் இன் ஆர் ப்ரீவியஸ் வீடியோ வீ ஹேட் டிஸ்கஸ் அபவுட் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அதில் இல்லஸ்ட்ரேஷன் செவன்டீன் ஆக்சுவலி செவன்டீன் நினைக்கிறேன் ஸோ அந்த செவன்டீன் சம் வந்து நம்ம பார்த்தோம் அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் டுவெண்ட்டியத் சம் ஸோ இதிலே கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் அவ்வளோதான் ஸோ என்ன மாதிரி எதுக்கு போன சமில் வந்து நம்ம டெப்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட் டாஸ் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இந்த மாதிரி வரக்கூடிய அந்த சம்மை நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம போட போகிறது என்னென்ன மாதிரியான ஒரு ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் ஸோ எதனால இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சம்மில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ போன போன சமயம் நம்ம சண்டே டேட்டாஸ் ஆர்ஸு அக்கௌண்ட்ஸ்லாம் போட்டு நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டோம் ஸோ அதில் எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சண்ட்ரே அதாவது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி கேஷ் பெய்டு டு கிரெடிட் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அதர் டீடைல்ஸில் என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள் இது சம்மந்தமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இதில் வந்து அதர் டீட்டெயில்ஸில் வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு கிளியர் கட்டாக தெரியும் ஸோ இதில் அந்த மாதிரி டெட்டாஸ் பற்றின ஒரு விஷயங்களோ அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் ரிசீவபிள் பற்றி கிரெடிட் ஆர்ஸ் பற்றி இதை அதர் டீட்டெயில்ஸில் எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டாம் அந்த கிரெடிடாஸ் அக்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் அக்கௌண்ட் பில்ஸ் பேபிள் பில்ஸ் ரிசீவபிள் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கத வச்சு நம்ம

அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெல் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ இதுல கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபர்னிச்சர் கேஷ் அண்ட் ஹேண்ட் டெட்டா ஸ்டாக் பில்ஸ் ரிசீபபிள் பேங்க் பேங்க் லோன் கிரெடிட் கார் ஸோ இதுல பில்ஸ் ரிசீபிள் கொடுக்கத்தான் செய்வாங்க ஏன்னா இது ஒரு இது வந்து நம்ம ஒரு சைட்ல அதாவது இந்த பாக்ஸ்ல இருக்கு ஸோ என்னென்ன இனங்கள் அது வந்து பில்ஸ் ரிசீபிள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்காக வரும் பட் இங்கே அதர் டீடைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து என்னென்ன மாதிரியான இனங்கள் இருக்கோ அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம டெப்டாஸ் கிரெடிட் டாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் பில்ஸ் பேபிள் ரிசீபிள் அக்கௌண்ட்லாம் நம்ம போடுறது இருக்குது ஸோ அந்த சம்மில் நம்ம அந்த மாதிரி கொடுத்துருந்ததுனால நம்ம டெப்டாஸ் அக்கௌண்ட் கிரெடிடாஸ் அக்கௌண்ட் போட்டோம் பட் இதில் வந்து கொடுக்கல அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண வேண்டாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இது என்னென்ன மாதிரியான அமௌண்ட் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க ஆஸ் வரைக்கும் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்குது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கு பில்ஸ் ரிசீவபுள் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கு அதே மாதிரி ஸ்டாக் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்குது டெப்டாஸ் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கு கேஷ் இன் ஹேண்ட் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்குது ஃபர்னிச்சர் opening closing so cash sales 11200 cash purchase 4250 carriage on purchases 3000 commission received 600 drawings eight thousand salaries eight thousand nine hundred and credit sales eighty eight thousand eight hundred and credit purchases 35750 and carriage on sales 700

எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு நம்ம சொல்யூஷனில் பார்க்கலாம் ஓகேவா தென் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா போன சமையல் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் முதல்ல கொடுத்துருந்தாங்க ஸோ கேபிட்டல் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க போன செம்லலாம் ஈஸியாக அவங்களே கொடுத்துருந்தாங்க பட் இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே பாருங்கள் கேபிட்டல் அமௌண்ட் அப்படிங்கிற ஒன்றே இல்லை ஸோ இப்போது கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம என்ன முடியாது எந்த ஒரு அக்கௌண்ட்ஸுமே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது எந்த ஒரு பிஸ்னஸுமே ரன் ஆகாதுங்கிறது நமக்கு தெரியும் அப்போது கேபிட்டல் இருக்கணும் அப்போ வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் முதல்ல கேபிட்டலில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ இப்போ கேபிட்டலில் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் நம்ம செய்யணும் ஸோ இப்போ கேபிட்டல் கொடுக்கல நம்ம அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன நம்ம என்ன மாதிரியான சம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையர்ஸ் நம்ம முதல்ல நம்ம கணக்கு செய்யணும் அதன் மூலியமாக நம்ம கேபிட்டல கண்டுபிடிச்சிட்டு தான் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம செய்யணும் புரியுதா ஸோ நமக்கு என்ன மாதிரியான அதில் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அந்த ஒரு சம்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ என்னென்ன இனங்கள்லாம் இருக்குது ஸோ ஒரு வந்து நம்ம ஒரு ஃபைனல் அக்கௌண்ட் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்னலாம் மஸ்ட்டு ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கணும் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கணும் பர்ச்சேஸு சேல்ஸு ஸோ அந்த மாதிரி சம் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் அண்ட் இந்த மாதிரி பேமெண்ட்ஸு ரிசிப்ட்ஸு ஸோ அதே மாதிரி நிறைய அதாவது எவ்வளோ வந்து நமக்கு கேபிட்டல் எவ்வளோ கேபிட்டல் போட்டு நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் கேஷ் எவ்வளோ இருக்குது ஸ்டாக் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான இனங்கள்லாம் முதல்ல கேபிட்டல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும் ஸோ பார்க்கும்போது நமக்கு என்ன இல்லை இந்த சமை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் நமக்கு கொடுக்கவே இல்லை ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கேபிடல் நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டுல நம்ம அந்த கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற இனங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இனங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிய வருது ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காலம் டேபிள் டேப்லெட் காலமில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நிறைய விஷயங்கள எடுத்துக்க போகிறோம் ஸோ முதல்ல பாருங்க இந்த புக்ஸ் ஆஃப் பாண்டியன் ஸோ பாண்டியன் அப்படிங்கிறவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃப் இயர்ஸ் அந்த நிலையற்கையை வந்து தயாரிக்கிறார் அஸ் ஆன் ஃபஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் எயிட்டீன் சரியா இந்த முதல்ல இந்த ஹெட்டிங்லாம் வந்து க்ளியர் கட்டாக போடணும்னு ஆட்டோமேட்டிக்காக முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் பட் நிறைய பேர் இதை வந்து ஒமிட் பண்ணிடுறீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஹெட்டிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து என்ன சம் போடுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் அந்த ஹெட்டிங் வந்து கண்டிப்பாக போடணும் ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் பாண்டியன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ்ல லயபிரிட்டிஸ் அசர்ஸ் வரும் ஸோ என்னென்ன மாதிரியான இன்னங்கள்லாம் நமக்கு எடுத்துகிட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோங்க ஸோ அப்போ ஸோ நம்ம இந்த இருக்க அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த இனங்களை மட்டும் எந்த ட்ரான்சாக்ஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே அதாவது டேபிள் காலமில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங் அதாவது ஒன் ஒன் டூ தௌசண்ட் எயிட்டிங் இருக்கு இல்லையா ஸோ க்ளோசிங் வந்து எங்கே வரும்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முதல்லயே நான் சொல்லியிருக்கேன் மோஸ்ட் ப்ராப்ளி க்ளோசிங் எங்கே வரும் சொல்லி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அதிகப்படியான அமௌண்ட்ஸ் வரும் புரியுதா ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் ஒரு சில விஷயங்கள் வரும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் இந்த விஷயங்கள் இந்த டேப்லெட் காலமில் இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி எடுத்துக்கணும் ஸோ இந்த அதர் டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கான அவசியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுக்கு இந்த விஷயங்கள் மட்டுமே என்ன போதும் கண்டிப்பாக இது மட்டுமே போதும் அதுவும் ஓப்பனிங் மட்டும் நமக்கு இருந்தாலே போதும் நம்ம கேபிட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் புரியுதா ஸோ இப்போ பாருங்கள் இங்கே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் ஸோ ஃபர்ஸ்ட் லயபிலிட்டி சைடு என்ன சைட் என்னென்ன விஷயங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸில் என்னென்னலாம் வரும் மேக்ஸிமம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் லைபெர்டீஸில் என்னென்ன வரும் அசட்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் தெரியும் ஸோ இப்போது லைபெர்டிஸ் அப்படிங்கிறது கிரெடிட் டாஸ் ஸோ கிரெடிட் டாஸ்ங்குறது ஃபிஃப்டீன் தௌசண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரெடிடாஸ் அப்படிங்கிறது என்னது கிரெடிட் டாஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நமக்கு கணக்கிலேயே தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஓப்பனிங் பேலன்சஸ் தான் வரும்னு சொல்லியிருக்கேன் நான் அதே மாதிரி என்ன என்ன இடத்து வரும் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் அதாவது லைபிரட்டிஸ் சைடில் என்ன வரும் பேங்க் லோன் அடுத்ததாக வர வேண்டியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பேங்க் லோன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து வேறு என்னென்னலாம் வந்து நமக்கு லைபிலிட்டிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மோஸ்ட் ப்ராப்ளி அசட் சைடில் வரக்கூடியது தான் இருக்குது ஃபர்னிச்சர் ஆகட்டும் கேஷ் இன் ஹேண்ட் ஆகட்டும் டெட்டாஸ் ஆகட்டும் ஸ்டாக்கு தென் பில்ஸ் ரிசீவபிள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எங்கேயும் மேக்ஸிமம் வரும்னா அசட் சைடில் தான் மேக்ஸிமம் வரும் ஸோ இதுதான் லயபிலிட்டிஸாக நமக்கு இருக்குது ஸோ பேங்க் லோன் கொடுக்க வேண்டியது சரி சரியா மாதிரி கிரெடிட் டாஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன வரும் நமக்கு லயபிலிட்டி சைடில் வரும் இது எல்லாமே அசெட் சைடில் வரும் புரியுதா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கணக்கில் வருது பாருங்கள்

ஸோ டுவெல் தௌசண்ட் பில்ஸ் ரிசீவபிள் ஸோ அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஸோ ஃபர்னிச்சரில் ஓப்பனிங்கில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் தேர்ட்டி தௌசண்ட் சரியா ஸோ இது வந்து என்ன ஆகிடும் இங்கே அசெட் சைடில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஸோ அப்போது மேக்சிமம் அந்த ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய அசட்ஸ்லாம் எது லயபிலிட்டிஸ்லாம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஃபார்மேட்டை படிச்சுருந்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேஸ் உள்ள ஃபார்மேட்டை ஈஸியாக உங்களால் எது எதுலாம் அசட்ஸு எது எதுலாம் லயபிலிட்டிஸுங்கிறது உங்களுக்கு இனம் காண பு முடியும் ஸோ அதை அப்படியே என்ன பண்ணுங்கள் அந்தந்த சைடில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதோட ஓப்பனிங் பேலன்ஸஸ் மட்டும் தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரோம் அதை நல்லா இங்கே நோட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம அப்படி இங்கே அப்டேட் பண்ணிவிட்டு எதெல்லாம் இந்த சைடு வருங்கிறது அப்டேட் பண்ணிவிட்டு எந்த சைடு which is a higher amount அப்படின் சொல்லி பார்த்தன்னா 1,20,000 so 1,20,000 அப்படிங்கிருதான் இந்து higher amount assets தான் இருக்கு என்னருக்கு 1,20,000 இருக்குது so அப்போ அது அப்படியே என்ன பண்றோம் நம்ம liability side அப்படியே கொண்டுட்டு ஒன் post பண்டும் 1,20,000 so இங்கே so, liability side liability side இருக்கு amount பார்த்தீங்கனா 25,000 plus 15,000 so 25 15 வந்து 40,000 so அப்போ 25 plus 30 தேர்ட்டி இருக்குது இல்லையா அந்த 40,000 1,20,000 ஒன் 40,000. டுவெண்ட்டி 1,20,000 மைனஸ் 40,000 தௌசண்ட் பண்ணும் போது, பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னா எயிட்டி நமக்கு கிடைக்குது இதுதான் நமக்கு என்னன்னா ஓபனிங் capital. So, capital அமௌண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுது இல்லையா ஸோ இப்போ கொடுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் போட்டு அதை கண்டுபிடிக்கணும் கேபிட்டல் அமௌண்ட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி கேஷ் பேய் டு டெட்டாஸ் அண்ட்ரிசீவ்டு கிரெடிட் ஹாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு அதர் டீடைல்ஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டெட்டாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்லாம் போடணும் இப்படி என்ன பண்ணுங்கள் என்னென்ன மாதிரியான இனங்கள்லாம் கொடுத்துருக்காங்க கொடுக்கல இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம போடணுங்கிறது நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல பார்த்துக்கோங்க ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த சம் வந்து ஈஸியாக புரிய வரும் ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ண ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேஸ்லேருந்து கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் சரியா ஸோ இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஓப்பனிங் ஸ்டாக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் அண்ட் இதெல்லாமே இதில் இருந்து வரது கணக்கில் இருந்தால் ஸோ இப்போ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறோம் ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்கு ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே இருக்குது டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வரும் லெவன் தௌசண்ட் சரியா க்ளோசிங் ஸ்டாக் ஸோ வந்து அதில் க்ரெடிட் சைடில் வரும் ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் பர்ச்சேசஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கேஷு க்ரெடிட் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ இருக்குது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் எங்கே இருக்குன்னு பாருங்கள் கேஷ் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ இருக்குது ஃபோர் லேக் சாரி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இருக்குது அதே மாதிரி கிரெடிட் பர்ச்சேசஸ் ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா சாரி ஆ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸோ இதெல்லாம் கொடுத்துக்காங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கிரெடிட் பர்சேஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி கேஷ் பர்ச்சேஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்ட்டி இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் பர்ச்சேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிக்கிற போது எவ்வளோ அமௌண்ட் வருது நமக்கு பர்ச்சேஸ் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ஸோ அதே மாதிரி தான் சேல்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு கேஷ் சேல்ஸ் எவ்வளோ கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோங்கிறது நமக்கு டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க அது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருது ஒன் லேக் வந்து நமக்கு சேல்ஸாக கிடைக்குது ஸோ இப்போ கிரெடிட் சேல்ஸ் கேஷ் சேல்ஸ் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போது நமக்கு என்ன கிடைச்சிடும் நமக்கு சேல்ஸ் எவ்வளோ ஸோ இப்போ இதுதான் ஸோ கணக்கில் கொடுத்துருப்பாங்க இது அப்படியே ஸோ என்ன பண்ணிருக்கோம் கேஷ் சேல்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்குறாங்க க்ரெடிட் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குற எயிட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்னது சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும் அப்போ டோட்டல் சேல்ஸில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஸோ அப்போது ஒன் லேக் நமக்கு கிடைச்சது ஸோ அப்போது அடுத்து என்னதெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு இதுவும் நமக்கு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அதை டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ் வந்து த்ரீ தௌசண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே த்ரீ தௌசண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்து வரோம் ஸோ வேறு ஏதாவது வரணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் கண்டிப்பாக ட்ரேடிங் அக்கௌண்ட் முடிக்கும்போது நமக்கு வரணுங்கிறது தெரியும் ஸோ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ லெவன் தௌசண்ட் நமக்கு கணக்கில் கொடுத்துருக்குறாங்க ஸோ கணக்கில் பாருங்கள் நான் மறுபடியும் மறுபடியும் நம்ம ரிப் பண்ணிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு குழப்படியாகும் ஸோ கணக்க வந்து இங்கே புக் வச்சு நீங்கள் நான் அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ க்ளோஸிங் ஸ்டாக் வந்து லெவன் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ட்ரேடிங் அக்கவுண்ட் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணும்போது எந்த சைடு வந்து ஹையர் அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த சைடு ஹையர் அமௌண்ட்டாக இருக்குது ஸோ க்ரெடிட் சைடில் ஹையர் அமௌண்ட்டாக இருக்குது ஸோ ஒன் லேக் லெவன் தௌசண்ட் இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஒன் லேக் லெவன் தௌசண்ட் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெபிட் சைட் பேலன்சஸ் ஆட் பண்ணுங்கள் ஸோ டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் ஸோ ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் மைனஸ் ஒன் லேக் லெவன் தௌசண்ட் ஸோ அதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஃபார்ட்டி தௌசண்ட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்குது நமக்கு సోపో క్రాస్ ప్రాఫిట్ రాము అప్డే ఏన పన్నువా ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டுக்கு நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் சரியா கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் என்ன பண்ணுவோம் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே எழுதிருவோம் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஸோ ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படி இங்கே எழுதிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இனங்கள்லாம் நமக்கு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரணுமோ அது இல்லாது நம்ம அந்த கணக்குகளில் எடுத்து பார்க்கணும் சேலரிஸு கேரேஜ் ஆன் சேல்ஸு ஆஃபீஸ் ரெண்ட்டு இன்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோனு டெப்ரிசேஷன் ஆஃப் ஃபர்னிச்சரு ப்ரொவிஷன் ஃபார் பேட் பேட் டவுட்ஃபுல் டெப்ஸ் Net Profit uh, Transfer to Capital Account ஸோ இது வந்து என்னது Capital Account என்னது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் ஸோ அதான் நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே அப்படியே நம்ம ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஸோ அப்போது ஸோ சேலரிஸ் வந்து இதெல்லாமே கணக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க மறுபடியும் மறுபடியும் நான் காட்டணுங்கிற அவசியம்லாம் அப்படியே புக் வச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே என்னென்ன எல்லாம் வரும் ஸோ சேலரிஸ் எயிட் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே என்ன இருக்குது இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஸோ ஸோ அதே மாதிரி கேரேஜ் ஆன் சேல்ஸ் செவன் தௌசண்ட் வருது சாலரிஸ் வந்து எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வருது அதே மாதிரி ஆஃபீஸ் ரெண்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதே மாதிரி இன்ட்ரஸ்ட் ஆன் பேங்க் லோன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி டெப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் ஸோ ஃபர்னிச்சரில் டெப்ரிஷியேஷன் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நமக்கு என்ன மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ரைட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபைவ் பர்சன்ட் ஆன் ஃபர்னிச்சர் ஸோ ஃபைவ் பர்சன்ட் ஆன் ஃபர்னிச்சர் அப்படிங்கும்போது நம்ம ஃபர்னிச்சர் அமௌண்ட் எங்கே இருக்குது ஸோ இங்கே தேர்ட்டி தௌசண்ட் இருக்குது ஸோ இந்த தேர்ட்டி தௌசண்டில் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபைவ் பர்சன்ட் கண்டுபிடிச்சோன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு என்ன ஆகிடும் நமக்கு சம்க்கு கிடச்சிடும் ஸோ ஃபை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் ஸோ அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ப்ரொவிஷன் ஃபார் டா டெப்டாஸ் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ் எவ்வளோ ஒன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நம்ம டெட்டாஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் ஸோ அதில் வந்து சிக்ஸ்டி தௌசண்டில் நமக்கு ஒன் பர்சன்டேஜ் எவ்வளோ ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு ஒன் பர் ஒன் பர்சன்டேஜ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நம்ம இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிடும் அமௌண்ட்டு ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் ஆ சிக்ஸ் ஹண்ட்ரட் நமக்கு பாருங்கள் கிடச்சிடும் ஸோ அப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் கொண்டு வந்திருப்போம் அதே மாதிரி கமிஷன் ரிசீவ் வந்து என்ன ஆகும் இங்கே வரும் ஸோ கமிஷன் ரிசீவ்னா எவ்வளோ சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்குறாங்க கணக்குலேயே கொடுத்துக்கிறாங்க இந்த பாருங்க இருக்குது கமிஷன் ரிசீவ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் அது க்ரெடிட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்துடும் ஸோ அதோட இப்போ என்ன பண்ணனும் டோட்டல் பண்ணணும் ஸோ இந்த சைடு வந்து ஹையர் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டெபிட் சைடில் தான் இருக்குது இங்கே வந்து எல்லாமே ரொம்ப சேஞ்ச் சில ஏதாவது தௌசண்ட்ஸில் தான் இருக்குது ஸோ இங்கே ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது ஃபார்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டோட்டல் வருது டெபிட்ஸ் கிரெடிட் சைட்டில் அப்படி என்ன பண்ணுங்கள் கிரெடிட் சைடுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் அப்படி டோட்டல் பண்ணுங்கள் இதோட லெஸ் பண்ணுங்கள் ஸோ லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அமௌண்ட் கிடைக்குது நெட் ப்ராஃபிட்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் புரிதா ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடண்ட்ஸ் அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் போடும்போது நமக்கு என்ன கொண்டு வருவோம் இங்கே வந்து சண்டே க்ரெடிட்டார்ஸ் இருந்ததுன்னால் ஃபர்ஸ்ட் நம்ம அதை கொண்டு வருவோம் இல்லையா ஸோ முதல்ல முதல் சம்மில் அப்படி தான் பண்ணோம் அதே மாதிரி டெட்டாஸ் இருந்துச்சுன்னா இங்கே கொண்டு வருவோம் ஸோ க்ரெடிட்டாஸ் வந்து என்ன இருக்குது அப்படி இங்கே கீழே லாஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க பட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் கொண்டுட்டு வரலாம் ஸோ கேபிட்டலில் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ கேபிட்டல் எயிட்டி தௌசண்ட் புரிதா நம்ம எதுலேருந்து கண்டுபிடிச்சோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த கேபிட்டல் அமௌண்ட் என்ன பண்ணணும் நமக்கு இங்கே வந்துருது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் பாருங்க ஸோ இந்த எயிட்டி தௌசண்ட் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஓப்பனிங் கேபிட்டலாக நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த கேபிடலாம் நம்ம என்ன பண்ணணும் பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் எயிட்டி தௌசண்ட் ப்ளஸ் ஆட் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடச்சிது நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நமக்கு கிடச்சிது அதோட ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் அதோட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆட் அடிஷ்னல் கேபிட்டல் ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் வந்து நமக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்து இது அப்படியே சம்மில் தான் கொடுத்துருக்குறாங்க அடிஷ்னல் கேபிட்டல்னு சொல்லிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸோ கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே அடிஷ்னல் கேபிட்டலுங்கிற நம்ம நம்ம என்ன பண்ணனும் இதையும் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ ஃபோர்டீன் தௌசண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் இதில் கணக்கில் கொண்டுட்டு வரணும் இல்லையா ஸோ இப்போ அடிஷ்னல் கேபிட்டலையும் ஆட் பண்ணுங்கள் ஸோ ஆட் பண்ணணும் ஃபோர்டீன் தௌசண்ட் ப்ளஸ் அப்போது ஆட் பண்ணும்போது ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் நமக்கு கிடைக்குது ஸோ இதோட நம்ம எதை லெஸ் பண்ணுவோம் ஆட்டோமெட்டிக்காக ஸோ நெட் ப்ராஃபிட் இருக்குது ஆட் பண்ணுவோம் எதோ கேபிட்டலோட அதோடு எதை ஆட் பண்ணுவோம் எது இருந்ததுன்னு ஆட் பண்ணுவோம் அடிஷனல் கேபிட்டல் இருந்ததா அதை ஆட் பண்ணுவோம் அதோட நம்ம எதை லெஸ் பண்ணுவோம் ட்ராயிங்ஸை ஸோ டிராயிங்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை லெஸ் பண்ணணும் இதுவும் சம்பளம் தான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ட்ராயிங்ஸ் எவ்வளோ இருக்குது எயிட் தௌசண்ட் நம்ம கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த எயிட் தௌசண்ட் நம்ம என்ன பண்ணணும் லெஸ் பண்ணணும் சரியா ஸோ லெஸ் பண்ணும்போது ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் மைனஸ் எயிட் தௌசண்ட் ஒன் லேக் டென் தௌசண்ட் ரிமைனிங் அதே மாதிரி பேங்க் லோனு கிரெடிட் டார்ஸ் இது எல்லாமே என்ன இருக்கும் நமக்கு சமலை இருக்குது அப்படியே எடுத்துக்கொண்டாது போட வேண்டியதுதான் ஸோ கிரெடிட் டார்ஸ் வந்து எந்த அமௌண்ட் நம்ம எடுத்துட்டு போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்துரும் இல்லையா ஸோ அப்போ அந்த நமக்கு இங்கே வந்துடும் ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நமக்கு லேபிலிட்டி சைடில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் அசட் சைடில் நல்லாயிருக்கு கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது ஸோ அதை அப்படியே வரும் ஸ்டாக்கு இது எல்லாமே க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் தான் ஸோ லெவன் தௌசண்ட் செவன்டீன் தௌசண்ட் டெப்டாஸ் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் இருக்குது நம்ம வந்து ட்ரே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம எப்படி வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா ஸோ டெட்டாஸில் தான் நம்ம என்ன பண்ணோம் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அது எவ்வளவு ஒன் பர்சன்டேஜ் சரியா ஸோ இப்போ இந்த ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் நமக்கு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ நம்ம வந்து எப்படி லேபிலிட்டிஸ் இதாக சாரி டெபிட் சைடில் நம்ம என்ன பண்ணோம் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் சைடில் நம்ம அதை என்ன பண்ணோம் டவுட்ஃபுல் டெட்ஸாக எவ்வளோ வந்து நம்ம அமௌண்ட் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அந்த சிக்ஸ்டி தௌசண்ட் டெப்டாஸ் இருக்கோம் அந்த அமௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி டேரெக்டாக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் சைடில் கொண்டுட்டு வருவோம் சரியா பட் இங்கே என்ன பண்ணுறோன்னா அப்படியே அதை ஃபுல் அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்ணி காட்டுறோம் டெப்டாஸ் எவ்வளோ சிக்ஸ்டி தௌசண்ட்

அசெட்ஸ் இல்லை தான் ஸோ அசட்ஸ் இல்லையா ஸோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அதே மாதிரி ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சருக்கும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன வேணும் ரெண்டு இடத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து இலக்கணம் இது கொடுத்துக்கிறாங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து அது ரெண்டு இடங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு மைண்ட் பண்ணிக்கணும் ஸோ ரைட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஃபர்னிச்சரில் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் சாரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் வரும் பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும் அதே மாதிரி ஃபார் இது வந்து எங்கே வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் வரும் அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கீழ கொடுத்துருந்தாங்க அதர் இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி தனியாக சொன்னால் அது ரெண்டு இடங்களில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்லையும் பேலன்ஸ் ஷீட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத நல்லா மைண்ட்ல மைண்ட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்து தான் இருந்தாலும் நாங்களும் சொல்றேன் இப்போ ஸோ அதே தான் ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டெவலப் டேட்ஸ் இந்த ஒன் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபர்னிச்சரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபர்னிச்சரில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபர்னிச்சர் வந்து தேர்ட்டி தௌசண்ட் லெஸ் டெப்ரிஷேஷன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடுது தேர்ட்டி தௌசண்ட் மைனஸ் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இப்போ நமக்கு ரெண்டு சைடும் என்ன பண்ணணும் ஈக்குவல் அமௌண்ட் வரணும் அதான் பேலன்ஸ் ஷீட் புரியுதா ஸோ அப்போ ரெண்டு சைடு நம்ம கூட்டும் போது ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் பேலன்ஸ் அசர்ஸும் வருது லைபிலிட்டிஸும் ஒன் லேக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வருது இப்போ கல்குலேஷன் இஸ் ரைட் ஓகேவா ஸோ பேலன்ஸ் ஷீட் தான் என்ன இருக்குது பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க மற்ற மத்த இல்லஸ்ட்ரேஷன்ஸையும் இது சம்மந்தமான எசைஸையும் செஞ்சு பார்த்து முதல்ல கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப்பில் குரூப்பில் முதல்ல செஞ்சு பார்த்தா அந்த சம்ஸ் எல்லாம் உனக்கு எனக்கு முதல்ல அனுப்பிச்சி விடுங்க ஸோ யாருமே வந்து கணக்க வீட்டில் செஞ்சு எனக்கு பார்த்த மாதிரியோ அது எதுவுமே எனக்கு தெரியல நான் சொல்கிற டெஸ்ட்டை தான் ஒரு சிலர் எழுதி அனுப்புறீங்களே தவிர்த்து அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சம் எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு குரூப்பில் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன் அதை யாருமே செய்யவே இல்லை இது வரைக்கும் ஸோ குரூப்பில் முதல்ல கண்டிப்பாக அனுப்பிச்சி விடுங்க அதை பார்த்தா தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க இல்லைங்கிறத நான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும் புரியுதா ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ யூனி இது யூனிட் ஒன் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது ஸோ யூனிட் டூ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பாய் ஸ்டூடெண்ட்ஸ்